தமிழகத்தில் ரயில்வே விமானம் உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே விரைவு ரயில் சேவையை அவர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோன்று கோவை மேட்டுப்பாளையம் ரயில் சேவை பொத்தனூர் வரை நீட்டிப்பு, மைசூரு மயிலாடுதுறை விரைவு ரயில், கடலூர் துறைமுகம் வரை நீட்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 8,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த ரயில் சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் தொடர்ந்து ரயில்வேயினுடைய மேம்பாட்டிற்காக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அமிர்த் பாரத்தின் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 8,000 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுல சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்தப்படுகிறது. ராமேஸ்வரம் ரயில் நிலையம், அதே மாதிரி ராமேஸ்வரம் பாம்பன் அந்த சிறப்பு மிக்க பாம்பன் பாலமானது வேலை முடிவெடுத்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம், மதுரை ரயில் நிலையம், காட்பாடி ரயில் நிலையம், கோயம்புத்தூர், இது எல்லாமே பெரிய அளவுல அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச கன்னியாகுமரி சுற்றுலா பயணிகள் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். அவர்களின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் நீலகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளை தென் மாவட்டங்களோடு இணைக்கும் இந்த புதிய ரயில் சேவையால் சுற்றுலா பயணிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினர் தங்கள் தயாரிப்புகளை பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும் இந்த ரயில் சேவை பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். வாரத்தில் 2 நாள் இயக்கப்படும் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயில் சேவையை அனைத்து நாட்களிலும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் இணையமைச்சர் எல் முருகன் உறுதியளித்தார். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி, அதில் முதல் நிகழ்ச்சியாக நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து 5 ரயில்களுக்கான சேவையை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் நீண்டகால கோரிக்கையான தென் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக ஒரு ரயில் வேண்டும் என்பது தூத்துக்குடிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக ரயில் சேவை இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென் மாவட்டங்களுக்கு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலிருந்து பயணிகள் மிக எளிமையாக அங்கு செல்வதற்கு ஒரு வசதியாக இருக்கு. அதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற விவசாயம் அல்லது உற்பத்தி பொருட்கள், விவசாய உற்பத்தி பொருட்களாகட்டும் அல்லது கோயம்புத்தூரில் இருக்கின்ற பொருட்களாகட்டும், ஆட்டோமொபைல், கிரைண்டர் பொருட்களாகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், இதெல்லாமே ஏற்றுமதி அதாவது துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகத்திற்கு நேரடியாக கொண்டு செல்கின்ற இந்த வசதியை இந்த ரயில் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த ரயில் மூலம் ஊட்டியில் இருக்கின்ற காய்கறிகள், ஊட்டியில் இருக்கின்ற தேயிலை, அதே போல் மேட்டுப்பாளையத்தில் இருக்கின்ற காய்கறிகள், மேட்டுப்பாளைய விவசாய பொருட்கள், அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கின்ற உற்பத்தி ஆகின்ற உற்பத்தி பொருட்கள், அதே போல் பொள்ளாச்சியில் இருக்கின்ற விவசாய பொருட்கள், இது எல்லாமே நேரடியாக தூத்துக்குடி வரலும் துறைமுகம் வரலும் சென்று சேர்வதற்கு இந்த ரயில் மிகவும் வசதியாக இருக்கும். அங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு வசதியாக இருக்கு. இதனால் விவசாயிகளுக்கு, உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நல்ல
போக்குவரத்தை இந்த ரயில் நிலையமாக இந்த ரயிலானது ஏற்படுத்தி கொடுக்கிறது.